மாற்றுத் திறனாளிகள் ஆணையரகத்தில் அரசு வேலை வழங்க வலியுறுத்தி சென்னையில் கடந்த 4 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த இடைநிலை ஆசிரியர் பயிற்சி பெற்ற மாற்றுத் திறனாளிகள் தற்போது தலைமை செயலகம் நோக்கி நடைபயணமாக செல்ல தொடங்கியுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வசூரியன் தொலைபேசியில் வழங்க கேட்கலாம். வணக்கம் செல்வசூரியன், இதுகுறித்தான விவரத்தை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மாலினி. 4 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக கூட சொல்லலாம், இவர்கள் கடுமையான ஒரு போராட்டத்தில் தான் ஈடுபட்டு வருகிறார்கள். மாற்றுத்திறனாளி இடைநிலை ஆசிரியர்கள் பயிற்சி முடித்த இவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 25 நபர்கள் இங்கு மாற்றுத்திறனாளி ஆணையத்தில் கடும் போராட்டத்தில் ஒரு 4 நாட்களாக இருந்து வருகின்றனர். குறிப்பாக இவர்களை பார்த்தோம் என்றால் சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களாக இவர்கள் இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் வந்து எங்களுக்கு அரசு வேலை வேண்டும் என ஒரு 4 நாட்களாக சென்னை காமராஜர் சாலையில் உள்ள மாற்றுத்திறனாளி ஆணையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது அவர்கள் யாரும் தங்களை கண்டுகொள்ளவில்லை. மாற்றுத்திறனாளி ஆணையர் கூட எங்களை வந்து பார்க்கவில்லை. கிட்டத்தட்ட 20 மாதங்களாக இருந்தது திமுக ஆட்சிக்கு வந்து இருந்த போதும் முதல்வர் எங்களை பார்க்கவில்லை. நாங்கள் வந்து முதல்வரின் அதாவது மாற்றுத்திறனாளி நலத்துறையானது முதல்வரின் வசமுள்ள ஒரு துறையாக இருக்கிறது. எங்களது துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் எங்களை கண்டுகொள்ளவில்லை என கூறி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது அவர்கள் போராட்டத்தின் ஒரு பகுதியாக தலைமை செயலகம் நோக்கி நடைபயணமாக செல்ல புறப்பட்டனர். ஆனால் இங்கு இருந்த காவல்துறையினர் தற்போது அவர்களை ஆணையர் வளாகத்துக்குள்ளேயே கதவுகளை அடைத்து உள்ளே பூட்டி வைத்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த காமராஜர் சாலை என்பது முதல்வர் கான்வாய் செல்லக்கூடிய ஒரு பாதையாக இருப்பதன் காரணத்தால் நடைபயணத்திற்கு காவல்துறை தரப்பிலிருந்து தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களின் கோரிக்கை குறிப்பாக பார்த்தோம் என்றால் இவர் கிட்டத்தட்ட ஒரு 2008-2012 ஆண்டுகளில் படித்த ஒரு இடைநிலை ஆசிரியராக இருக்கிறார்கள். இவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக தங்களுக்கு ஆசிரியர் வேலை அதாவது அரசு ஆசிரியர் வேலை வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலினை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது கூட இவர்கள் சந்தித்து தங்கள் கோரிக்கையை கூறியிருக்கின்றனர். அப்போது அவர் வந்து நாங்கள் கண்டிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலையானது கிடைக்கும், நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் எங்களை வந்து தலைமை செயலகத்தில் பார்க்கலாம் என்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். ஆனால் தற்போது ஆட்சிக்கு வந்து 20 மாதங்கள் ஆகிவிட்டது, எங்களை ஒரு முறை கூட சந்திக்கவில்லை, எங்களை தலைமை செயலகத்துக்கு உள்ளேயே விடமாட்டிக்கிறார்கள் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இந்த போராட்டத்தின் இறுதியில் தங்களை யாரும் 4 நாட்களாக எங்களை யாருமே கண்டுகொள்ளவில்லை என கூறி தலைமை செயலகத்துக்கு நடைபயணமாக சென்றவர்களை தற்போது காவல்துறையின் தடுத்து நிறுத்தியிருக்கிறது. செல்வசூரியன் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.